ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு விக்கி டைம்ஸ் சேனல். நான் உங்கள் நர்மதா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரானி ஸ்கொயர் பேட்டர்ன் பற்றி தான். ஸோ என்னடா திரும்பியும் கிரானி ஸ்கொயர் பேட்டர்ன் பற்றி இந்த வீடியோலையும் போடுறாங்களா க்ரோஷட் பற்றி அப்படின்னு எல்லோரும் யோசிக்காதீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நான் பார்ட் 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் என்ன சொல்லி கொடுத்துருப்பேன்னா, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், அதனால் என்னென்ன யூசேஜஸ் இருக்குது, எப்படிலாம் நம்ம அதை வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதே ஒரு கண்டென்ட்டில் இன்னொரு விதமாகவும் நம்ம இந்த வந்து கிரானி ஸ்கொயர் பேட்டர்னை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ தான், ஸோ அந்த பர்டிகுலராக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இன்னும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கல, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும். ஸோ வெல்கம் டு விக்கி டைம்ஸ் சேனல். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வரைக்கும் தான் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஸோ நான் வந்து எந்த அளவுக்கு வந்து எனக்கு தேவைப்படும் அந்த கிரானி ஸ்கொயர் பேட்டர்ன் அந்த அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒன்று, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஆரஞ்சு தான். நான் வந்து கடைசியாக உங்களுக்கு காட்டினதும் ஆரஞ்சில் தான் லாஸ்ட் வீடியோவில் முடிச்சிருப்பேன். ஒரு பவுல் வச்சு நான் காட்டியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பிங்க் கலரில், அதாவது ரெண்டு பிங்க் கலர் லேயர் வர வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன். மூணு பிங்க் கலர் லேயர் வர வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன். இதோட சைஸ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 14 இன்ச்சஸ் டு 14 இன்ச்சஸ் ஸ்கொயராக இருக்கும். 14 பை 14 இன்ச்சஸ் ஸ்கொயர் வந்து தான் இதை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கொயரை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 14 இன்ச்சஸ் போடும்போது நம்ம வந்து ஒரு தட்டோடைய கொஸ்ட்ரவ் யூஸ் பண்ணலாம். ஒரு அழகாக ஒரு யாராவது கெஸ்ட்லாம் வரும்போது அழகாக இதை கீழே போட்டுட்டு மேலே வந்து தட்டு வச்சு டேபிளில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, பூஜா டைம்ஸில் வந்து இந்த மேட்டு போட்டு அது மேலே நம்ம உட்காந்து பண்ணலாம். ஸோ பூஜா டைம்ஸில் நம்ம பாய் இல்லை பழக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே கேரிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேட் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து உட்கார்றதுக்கு இந்த மேட் கீழே போட்டு மேலே போய் உட்காந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் இந்த கிரானி ஸ்கொயர் பேட்டர்னை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சைஸ் பெருசு பெருன பண்ணால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ரெண்டு ஸ்கொயர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சேம் கலர் சேம் பேட்டர்னில் ரெண்டு கிரானி ஸ்கொயர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அழகான ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி, ஒரு க்யூட்டாக ஒரு சைடு ஸ்லிங் பேக் மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ ரெண்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எப்படி ஒரு ஹேண்ட் பேக்காக இதை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நல்ல பக்கம். ஸோ அதுதான் நல்ல பக்கத்தை ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். இது வந்து கெட்ட பக்கம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேட்டர்னையும் ரெண்டு பீஸையும் அப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸை ஆப்போசிட் சைடில் வைக்கணும். நல்ல பக்கம் இருக்கிறத அடியிலையும், கெட்ட பக்கம் இருக்கிறத மேலேயும் வைக்கணும். இன்னொரு பீஸ் பார்த்தீங்கன்னா, கெட்ட பக்கம் இருக்கிறத அடியிலையும், நல்ல பக்கம் இருக்கிறத மேலேயும் அப்படி வந்து பொசிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து அப்படி தான் இப்போ இது பண்ணியிருக்கேன். இது ராங் சைடு, இது ரைட் சைடு. அந்த பக்கம் இருக்கிறது கீழே இருக்கிறது ரைட் சைடு, மேலே இருக்கிறது ராங் சைடு. அப்படி வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நான் பொசிஷன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் போடணும்னா ஒரு பக்கம் ஓப்பன் வேணும், மூணு பக்கம் க்ளோஸ் ஆகணும். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஒரு பக்கத்தை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற மூணு பக்கத்தை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன என்ன யூஸ் பண்ணும், என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணும் அப்படின்னா, நான் சிங்கிள் க்ரோஷிய ஸ்டிச் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, ஸோ சேம் கலர்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு, நான் வந்து இதில் வந்து ஒரு க்ரீன் கலர் யூஸ் பண்ணி பார்டர் மாதிரி அழகாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்ரீன் கலர் கொடுக்கலாமா? ஸோ இந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணி மூணு சைடும் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ க்ரீன் கலர் எடுத்துகிட்டேன் நான். இப்போ இந்த க்ரீன் கலரை வந்து த்ரெட் இருக்குல்லையே, அந்த த்ரெட்டை வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோம். ஸோ எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எந்த பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம ஸ்லிப் நாட் போடுவோம். ஸோ அதே மாதிரி ஸ்லிப் நாட் போட்டு அந்த கார்னர் இருக்கு இல்லையா, நம்ம எப்பவுமே கார்னரில் வந்து ரெண்டு செட்டு போட்டிருப்போம். அந்த ரெண்டு செட்டுக்கு நடுவில் ஒரு செயின் இருக்கும். அந்த செயினில் வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெண்டு செட் இருக்கும், ரெண்டு செட்டுக்கு நடுவில் ஒரு செயின் இருக்கும். ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய ஒரு பீஸ், கீழே இருக்கிற பீஸ், ரெண்டு பீஸ்லேயும் இந்த ரெண்டு பீஸ்க்கும் நடுவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நீடில் உள்ளே விட்டு வெளியே எடுக்க போகிறோம். ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம், ரெண்டையும் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கணும். ஸோ உள்ளே விட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின்,
போட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த டபுள் க்ரோஷியில், இப்போ எல்லாமே இந்த பேட்டர்ன் எல்லாமே டபுள் க்ரோஷியில் தான் போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஒரு டபுள் க்ரோஷிய மேலேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷியை ஸ்டிச் போட்டு வரணும். ஸோ மேலே இருக்கிற டபுள் க்ரோஷியிலையும் இருக்கணும், கீழே இருக்கிற பீஸில் இருக்கக்கூடிய டபுள் க்ரோஷியிலையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து இந்த நீடலை உள்ளே விடணும். அப்போ நம்ம நீடல் உள்ளே விடும்போது பார்த்திங்கன்னா நாலு த்ரெட்டு தெரியும், நாலு த்ரெட்டு வழியாக உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷியில் போய் ஸோ அதில் ரெண்டு நீடில் இருக்கும், ரெண்டு த்ரெட் இருக்கும். ஸோ கீழே இருக்கிற பீஸில் வந்து ரெண்டு த்ரெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாலு த்ரெட்டு, ஸோ அது வழியாக உள்ளே விட்டு நம்ம வந்து வெளியே எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக, அதாவது இந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாக நம்ம போட்டு வரப்படும், மூணு பக்கமும் நம்ம போட்டு வரப்படும். ஸோ ஒரு ஒரு டபுள் க்ரோஷே மாதிரியும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே பேட்டர்ன் நம்ம இப்போ போடணும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட வியூஸ் ஏதாவது இருந்தது, இந்த வீடியோவில் இந்த கண்டென்ட்டை நீங்கள் வீடியோ போடுங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தாட்ஸ் அண்ட் திங்கிங் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. ஸோ நம்மளோட சேனலில் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கொஞ்சம் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சைடு நம்ம முடித்தாச்சு. ஸோ ஒரு சைடு வந்து நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே பேட்டர்ன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து ரெண்டாவது சைடு அந்த டேர்னிங் வந்துட்டோம், அந்த டேர்ன் மட்டி அடுத்த டேர்னிங், இந்த மாதிரி ரெண்டு டேர்னிங் முடிச்சுட்டு மூணாவது டேர்ன் வரும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஏன்னா மூணு சைடு மட்டும்தான் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போடணும், ஒரு சைடு ஓப்பன் இருக்கணும். ஸோ இந்த ஹேண்ட்பேக் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தோணும். ஸோ இப்போ நம்ம மூணு சைட் க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, இதே மாதிரி ஃபோர்த்து சைடில் வந்து ஒரு ஜிப்போ இல்லை வெல்க்ரோவோ வச்சுட்டு இந்த பேட்டர்னை நம்ம ஒரு சைடு மட்டும், இந்த சிங்கிள் க்ரோஷே பேட்டர்னை ரெண்டு பீஸ் இல்லாமல் ஒரு பீஸில் மட்டும் போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்மால் குஷன் இருக்குது இல்லையா, அந்த சோஃபாவில் யூஸ் பண்ணுற குஷன் கவராக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டு எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கார்னரில் எப்போவுமே வந்து நம்ம ரெண்டு செட்டு போட்டிருப்போம், அதாவது மூணு மூணு டபுள் க்ரோஷேவை ரெண்டு தடவை போட்டிருக்கோம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மூணு டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா அது வரைக்கும் தான் போட போகிறோம். நடுவில் இருக்கக்கூடிய செயின் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மேலே ரெண்டு பீஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு கிரானி ஸ்கொயரையும் இப்போ நம்ம வந்து சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப குட்டியாக ஒரு பார்டர் மாதிரி ரொம்ப சன்னமான ஒரு லைனாக தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லா பெருசாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதிலேயே திரும்பவும் அடுத்த ரோ வந்து போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஒரு பேக் ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ ஏதோ ஒரு சிங்கிள் பர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகணும், இல்லை ஒரு மொபைல் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும் போது கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் மட்டும் இங்கேருந்து போகும்போது போவோம், ஆனால் வரும்போது நிறையா திங்ஸ் வாங்கிடுவோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக், இந்த மாதிரி பேக்காக இருந்துச்சுன்னா நிறைய திங்ஸ் நம்ம வந்து உள்ளேயும் போட்டுக்கலாம். இல்லை குழந்தைங்க ஏதாவது டியூஷன் போகிறாங்க அப்படிங்கும்போது, இல்லை ஏதாவது வேறு கிளாஸஸ் போகிறாங்க அப்படிங்கும்போது கூட ஒரு சின்ன நோட்டு மட்டும் போட்டுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சின்னதாக. ஸோ இதுக்கு அடுத்த ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே மேலேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே பேட்டர்னாக போட்டுட்டு வரணும். ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே மேலேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி இதை ஃபுல்லாக நம்ம க்ரீன் கலர் எங்கெல்லாம் கவர் பண்ணுவோம், மூணு சைடு நம்ம க்ரீன் கலர் கவர் பண்ணியிருக்கோம், அந்த மூணு சைட்லேயும் இதே மாதிரி நம்ம போட்டுடணும். ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே மேலேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச்சு.
ஸோ இந்த சிங்கிள் க்ரோஷினா என்ன, டபுள் க்ரோஷினா என்ன அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதோடைய லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சிங்கிள் க்ரோஷினா என்ன, டபுள் க்ரோஷினா என்ன, அது எப்படி போடணும் அப்படிங்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது அந்த வீடியோஸோட லிங்க்ஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மூணு சைடும் வந்து டபுள் க்ரோஷியா ஸ்டிச் போட்டு முடித்து நான் வந்து த்ரெட்டை கட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ரெண்டு கிரானி ஸ்கொயரையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ மேலே ஹேண்டில் வைக்கணும். ஹேண்டில் வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இதில் வந்து ஒரு எல்லோ கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் ஹேண்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஏன்னா பிங்க் கலர் யூஸ் பண்ணால் எல்லோ கலர் நல்லா எடுத்து காட்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லோ கலர் த்ரெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஹேண்டில் போடப்போம். ஸோ ஹேண்டில் வந்துட்டு ரெண்டு லேயர்லேயும் நீங்கள் வந்து தனித்தனியாக ஒரு ஒரு ஹேண்டிலாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரானி ஸ்கொயரில் வந்துட்டு ஒன்றாகவும், பின்னாடி இருக்கிறதுல ஒன்றாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ரெண்டையும் சேர்த்து ஒரு ஸ்லிங் பேக் டைப்லேயும் நம்ம வந்து ஹேண்டில் போடலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்லிங் பேக் டைப்பில் தான் நான் வந்து ரெண்டு கார்னரில் தான் நான் வந்து ஹேண்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு கார்னரில் இருக்கக்கூடிய அந்த இடத்த எடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் மூணு டபுள் க்ரோஷே, இந்த பக்கம் மூணு டபுள் க்ரோஷே, மொத்தம் ஆறு டபுள் க்ரோஷேக்கில் தான் நம்ம அந்த ஹேண்டில் சைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த இந்த பக்கம் மூணு டபுள் க்ரோஷே, அந்த பக்கம் மூணு டபுள் க்ரோஷே. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் நம்ம ஸ்லிப் நாட் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே இருக்குது இல்லையா, மூணாவது டபுள் க்ரோஷே, அந்த மூணாவது டபுள் க்ரோஷேக்குள்ள நீரில் விட்டு இந்த த்ரெட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ த்ரெட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷே, அவ்வளோதான். இப்போது இந்த மூணு டபுள் க்ரோஷே மேலே ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும். மூணு மூணு டபுள் க்ரோஷே மேலேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் ஒரு சைடில் முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நடுவில் க்ரீன் கலர் போட்டிருக்கோம். இந்த க்ரீன் கலருக்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்டிச்லேயும் அதில் மூணு டபுள் க்ரோஷே இருக்கும். அந்த மூணு டபுள் க்ரோஷேலையும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே மேலேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக நம்ம போட்டுட்டு வரணும். ஸோ இதுதான் நம்மளோட ஹேண்டிலோட சைஸு. ஸோ நம்ம மிடில் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பக்கம் மூணு, அந்த பக்கம் மூணுன்னு சொல்லிட்டு மிடில் எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ அவ்வளோதான், ஃபஸ்ட் ரோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் ரோ என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு செயின் போட்டு இன்க்ரீஸ் பண்ணி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே மேலேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷேவாக நம்ம போட்டு வரப்போகிறோம். ஸோ சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிடும் அதுக்காக. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கும். டபுள் க்ரோஷே மட்டும் போட்டோன்னா சீக்கிரமாக அந்த ஹேண்டில் பேட்டர்னை முடிச்சிடலாம் அதுக்காக. ஸோ ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே மேலேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷேவாக நம்ம போட்டுட்டு வரணும். ஸோ இப்படி செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது தேர்ட் ரோ, தேர்ட் ரோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு செயின் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு செயின் போட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒரு ஒரு டபுள் க்ரோஷே மேலேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதாவது ஒரு ரோ சிங்கிள் க்ரோஷே, ஒரு ரோ டபுள் க்ரோஷே, ஒரு ரோ சிங்கிள் க்ரோஷே, ஒரு ரோ டபுள் க்ரோஷே, அப்படி மாற்றி மாற்றி நம்ம போட்டு வருவோம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். டபுள் க்ரோஷே மட்டும் போட்டோன்னா அந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே லூஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக நடுவில் சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, அந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதுதான் நம்ம ஹேண்டில் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் அந்த பக்கம் ஜாயின் பண்ணிட்டேன். சாரி, இந்த ஜாயினிங் வீடியோ நல்லா எடுக்க முடியல, ரொம்ப ஈஸி தான். நம்ம எப்படி ரெண்டு கிரானி ஸ்கொயரையும் நம்ம ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷே பேட்டர்ன் யூஸ் பண்ணி நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்ஸ் எல்லாம் வந்து நான் உள்ளே சொருகி விட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கிரானி ஸ்கொயர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஒரு அழகான க்யூட்டான ஒரு ஹேண்ட் பேக் நம்ம இது டெய்லி வேறு டெய்லியும் நம்ம கிளாஸஸ்க்கோ இல்லை வெளியே சும்மா பர்ச்சேஸ் போகும்போதோ எங்கே போகும்போதும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து ஒரு ஓப்பன் தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஜிப் வச்சுக்கலாம், வெல்க்ரோ வச்சுக்கலாம், எது வேணால் நம்ம வச்சு நம்ம மேலே வந்து ஓப்பன் இருக்கிற இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த கிரானி ஸ்கொயர் பேட்டர்ன் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களோட வியூஸ் அண்ட் சஜஷனை கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூ டைம் சேனல். நன்றி, வணக்கம், பை பை, சி யூ, டாடா.